கேரளாவில் சபரிமலைக்கு பெண்களை செல்ல விடாமல் அங்குள்ள பெண் போராளிகள் தீவிரமாக போராடி வருகின்றனர். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை நடை திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கோவிலுக்குள் பெண்கள் செல்வதற்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என கேரள அரசு மறுத்துள்ளது. இது இந்துத்துவ அமைப்புகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நாளை கேரளாவில் என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இன்று காலையிலேயே சில பெண்கள் கேரளாவில் சபரிமலை கோவிலுக்குள் செல்ல முயற்சித்தனர். ஆனால் அங்கிருந்த இந்துத்துவ அமைப்பினர் பெண்கள் யாரையும் உள்ளே விடவில்லை. காலையில் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பெண் செய்தியாளர்களையும் அவர்கள் உள்ளே விடவில்லை. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்றே தொடங்கப்பட்டு விட்டது. கேரளாவில் இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த பெண்கள் வரிசையாக வந்து நின்று கோவிலுக்குள் உள்ளே செல்லும் கார்களை மறித்து சோதனை செய்கின்றனர். காருக்குள் பெண்கள் இருந்தால் அவர்களை இறக்கி விட்டுவிட்டு வெளியே நிற்க சொல்கிறார்கள். இது குறித்த வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. ஆனால் என்ன நடந்தாலும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவோம் என கேரள அரசு கூறியுள்ளது. கோவிலுக்குள் செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் இப்போதே அங்கு அதிக அளவில் களமிறக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் 30 அமைப்புகள் பெண்கள் கோவிலுக்குள் செல்வதற்கு எதிராக களமிறங்கியுள்ளது. அரசும் சில காங்கிரஸ் ஆதரவாளர்களும் பெண்கள் கோவிலுக்குள் செல்ல ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பை மீறி நாளை என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு கேரளாவில் எழுந்துள்ளது. சார், எங்கிட்ட சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு அட்டி வரக்கா மங்கல எங்களுக்கு விஷயம் தாக்கும் அண்டி வரதும்.